இணை வைப்பை நாம் எப்படி பயப்பட வேண்டும்? யாராவது ஷிர்கை நான் எப்படி பயப்படுவது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஆம், தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்று சரியாக கற்றுக்கொண்டு அல்லாஹு தாலாவிடம், யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளைகளையும் சந்ததியினரையும் சிலை வழிபாட்டிலிருந்து தூரமாக்கிவிடு என்று துவா கேட்க வேண்டும். இதுதான் அதற்கான வழி. அதுபோன்று முஷ்ரிக்கீங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சிலை வழிபாட்டிலிருந்து என்னையும் என் சந்ததியினரையும் தூரமாக்கிவிடு என்றுதான் துவா கேட்டார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இறை நிராகரிப்பாளனை கண்டால் என் கண்ணை பொத்திக் கொள்வேன். அல்லாஹ் விரும்பாதவனை நான் பார்க்க கூடாது என்பதற்காக. ஆனால் இங்கு ஒரு தெளிவு வேண்டும். முஷ்ரிக்குகளுடன் சிலர் அளவு கடந்து அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றும் அளவுக்கு சென்று விடுகின்றனர். இன்னும் சிலர் அவர்களை வெறுத்தொதுக்கி அவர்களை கொல்ல பார்க்கின்றனர். இவ்விரண்டும் பிழையான நிலைப்பாடாகும். இங்குதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் நடுநிலை பேணுகின்றனர். ஆம், அவர்கள் இறை நிராகரிப்பை வெறுப்பார்கள். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள், இஸ்லாமிய செய்திகள் அவர்களை சென்றடைவதற்கு முயற்சிப்பார்கள், அதற்காக நூல்கள் கையேடுகளை வழங்குவது போன்ற விடயங்களிலும் ஈடுபடுவார்கள். இதுதான் சரியான நிலைப்பாடாகும். இப்படித்தான் அல்லாஹு தஆலா ஏவி இருக்கின்றான். இதுதான் ஒரு நடுநிலை போக்கு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.